வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? கேரட்டு துருவல் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அது கொஞ்சம் ஹார்டாக தெரியும் நம்மளுக்கு, எப்படி தான் ருசியாக இருந்தாலும். அதனால் இப்படி சீவி சீவி நீங்கள் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த கேரட்டு வேகிற அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வேகட்டும் மக்களே. கேரட் இந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்டா அவிஞ்சிருக்கு பாருங்க, வாயில் வச்சு சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி நல்லா அவிச்சு அதை அளவாக தண்ணி ஊற்றிச்சோன்னா சத்து வெளியில் போகாது. ரொம்ப இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மசிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கீழே கீறி வச்ச மிளகாய், வெங்காயம், மிளகாய் பிள்ளைகளுக்கு வாயில் தட்டுப்படாது, தூரம் எடுத்து போட்டுருங்க, பெருசாக தெரிஞ்சதுன்னா. அதனால் இப்படி மிளகாய், மிளகாயும் வெங்காயம் கருவேப்பிலை மூணு போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி சேர்த்தா பிள்ளைங்க காரம் அடிப்பாங்க. மிளகாய் பொடி சேர்த்தாலும் இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக இருக்கும். பிள்ளைகள் வந்து எடுத்து தூரப்படலாம் போட்டு போயிடலாம். அந்த காரம் மட்டும் அதில் இறங்கியிருக்கும். அதனால் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், லேசாக வறுத்த போதும். இப்போ நம்ம இந்த கேரட்டை அதில் போட்டோம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு போட்டுருவோம். சரி, நம்ம உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி உப்பு போட்டுருவோம். இது ரொம்ப பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மிளகாயே தூர அவங்களுக்கு காரம்னு தெரியல, அதனால் தூரத்துக்கு போடுறாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எந்த உணவுனாலும் கொஞ்சம் மஞ்சள் பிடிச்சாத்த நல்லது, அதனால் மஞ்சள் பிடிச்சாக்கேன். இப்போ இதை கொஞ்சம் பச்சை ஜீரகம், ஜீரகத்தை வந்து பொரிய விடக்கூடாதும்பாங்க, அதனால் பச்சை ஜீரகம் போடுறேன். ஜீரகத்தை வறுத்தா அந்த தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் பச்சையாக போட்டால் நல்ல ஜீரக சக்திக்கு நல்லா இருக்கும் அப்படிவாங்க, அதனால் ஜீரகம் போடுவேன். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டால் போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தேங்காய் பூ நல்லா மேலே நல்ல அழகாக ஒரு கவராக தெரியும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பூ. ரொம்ப நம்ம கிளறிட்டே இருந்தீங்களேன் அந்த தேங்காய் பூ நேரம் மாறிடும். அதனால் தேங்காய் பூ லேசாக இப்படி வறுத்துருக்கோம் பாருங்க, நல்ல அருமையான உங்களுக்கு பொரியல் வந்துட்டு. இது பிள்ளைகள் சாப்பிட்லாம், உங்களுக்கு காரம் இல்லாமல் பிள்ளைகள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போட்டுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.